ஏன்னா நாம் எடுத்து செய்வோம், நாமெல்லாம் என்ன செய்வோம், ஏன்னா நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம விவசாயிகள், நம்ம விவசாயி நாம் தானே காப்பாற்றணும், நமக்கு தானே குடிக்க தண்ணி இல்லை, அதனால் நாம் செய்வோம் தான் இறங்கணுங்க. அதுதான் என்னுடைய, அதாவது இதுவரையில் நான் அதுதான் நினைக்கல, அரசாங்கம் செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தான் கெஞ்சிக்கிட்டு வந்தோம், இத்தனை வருஷமாக போயிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு தாமதம் பண்ணும்போது நாம் செய்ய முடியுமா, நம்ம ஏன் ஆய்வு செய்யக்கூட, நாம ஏன் அதுக்கு இறங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இப்போ கேள்வி. அதனால் நீங்கள் அதையும் நல்லா ஆய்வு செய்து பாருங்கள், நம்ம செய்ய முடியும்னு சொன்னால் நம்ம இறங்கி செய்யலாம், நம்ம தாராளமாக செய்யலாம். அரசாங்கத்தை பெர்மிஷன் கேட்டுக்கோ, அரசாங்கம் சண்டை பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அரசாங்கம் அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொன்னால் அரசாங்கமும் சரின்னு சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது, இது ஃப்ரீயாக வரும்போது சந்தோஷமாக கொடுத்துருவாங்க அவங்க. அப்புறம் நீங்கள் தான் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அதே இது ஒரு பெரிய திட்டங்க. பொதுவாக ஒரு நண்பர் சொல்லுவார், எங்கே சொன்னார், விளக்குன்னா ஒரு நாள் போதாருன்னுவார், 20 hours கூட போதாது அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய திட்டம் அது. இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்படியாக நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் தெரியும்னு சொன்னாக்க நீங்கள் கேள்வி கேளுங்க, இல்லைன்னா மெயில் இருக்குது, மெயிலில் நண்பர் பாரசாத்திட்டு கேட்டு மெயில் ஐடி இருக்குது, மெயிலில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்க. எப்பவுமே நாங்கள் நண்பர்லாம் நிறையா இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் எங்கள் டீமே பெரிய டீம், நிறைய பெரிய இருக்கிறவங்க ஆக்டிவாக ஒரு 25 பேர் இருக்கும், 100 பேர் கொண்ட டீம் இது, எல்லாமே டாப் இன்ஜினியர்ஸ். அதனால் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் எப்பயுமே சரியான பதில் கொடுக்க முடியுன்ற உறுதியான நம்பிக்கை இருக்கு எனக்கு. யா, இன்னும் ஒரு கேள்விங்க, நம்ம ஏதாவது இப்போ பொறியியல் கல்லூரியிலையோ இல்லை வந்து வேற ஏதாவது வந்து பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு ஏதாவது ஏற்கனவே நடந்துருக்குங்களா? நிறைய பண்ணியிருக்கோங்க. அந்த கல்லூரி காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அவங்க போய் பேசணும்னா அவங்க நாங்களே மாடல் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாடலுக்கே ஒரு 10-20 லட்சம் ரூபா செலவழிச்சு அவங்க மாடல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அவினாஷ் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போய் நான் பேசியிருக்கேங்க. பல காலேஜ் இன்ஜினியர்ஸ் காலேஜ் கூப்பிட்டு பேசுகிறோம், அவங்கெல்லாம் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறேன்னா மெயில் ஐடியெல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி செய்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இன்வால்வ் பண்ணி செஞ்ச முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க யூனிவர்சிட்டி கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. எல்லாம் அந்த அளவுக்கு நான் இருந்துட்டுருக்கேன். நிறைய யூனிவர்சிட்டி போயிருக்கோம், நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கோம், போய் பேசியிருக்கோம். சரி, இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அதே மாதிரி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50,000 கோடின்னு சொல்றீங்க. அது 50,000 கோடியும் நம்மளால தனி மனிதர்களால் நம்ம பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் அரசாங்கம் உள்ள வரணும் இல்லைங்களா? உங்க அபிப்பிராயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணா ஒரு, நீங்க சொல்றீங்க ஒரு 100, 200, 300 கோடி நம்ம செலவு பண்ணி பண்ணோம்னா அட் சம் பாயிண்ட் அரசாங்கம் அந்த டைம்ல உள்ள வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க அதையும் தள்ளி போடுவாங்களா? நண்பர்களே, அதாவது இப்பொழுது நாம் திரு ஏசி காமராஜ் அவர்கள் மற்றும் திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய அருமையான உரைகளை கேட்டுட்டு இருக்கோம். அருமையான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியோட அவர் மத்திய அரசின் நதிகள் இணைப்பு உயர்மட்ட குழு தலைவராக இருக்கிறார். மற்றும் கங்கை முதல் குமரி வரை நதிநீர் வழி சாலை திட்டம் என்கிற ஒரு பெரிய திட்டம், அந்த திட்டத்தில் கிடைக்கும் பலன்கள் பற்றிய ஒரு சின்ன சம்மரி. குடித நீர் கிட்டத்தட்ட 5 கோடி மக்களுக்கு ஆண்டு முழுதும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைக்கிற ஒரு இது இருக்கு. அதே போல நீர்வழிச்சாலையில் பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் போக்குவரத்துக்கு பயன்படுற மாதிரியான ஒரு நீர்வழிச்சாலை. வேளாண்மையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 75 லட்சம் ஏக்கர் நிலம் கூடுதலாக பாசன வசதி பெறும் நிலை, மற்றும் நிலத்தடி நீர் தமிழகத்தில் பெரும்பகுதியில் நிலத்தடி நீர் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் சொல்கிறார்கள். நல்லது. இன்னும் சில ஒரு பலன்களை வந்து சொல்லுவோம், உங்களோட கேள்விகளை கேளுங்க. மின்சாரத்தை பொறுத்தவரை நீர் மின் உற்பத்தி மூலம் கிட்டத்தட்ட 1,800 மெகாவாட் மின்சாரமும், நிலத்தடி நீர் உயர்வதால் வருடத்துக்கு மிச்சமாகும் 1,350 மெகாவாட் மின்சாரமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 3,150 மெகாவாட் மின்சாரம் வந்து கிடைக்கும் ஒரு வருடத்திற்கும். அதே போல வேலை வாய்ப்பை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 150 லட்சம் மக்களுக்கு எல்லா நிலையிலும் நேரடியாகவும் சார்பு வழியிலும் அதிக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் இருக்கிறது. நிதி திட்டம் ஐயா முன்பே சொன்னதுபடி இத்திட்டத்திற்காக மொத்த செலவு கிட்டத்தட்ட 50,000 கோடி. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 6,300 கோடி. இந்த திட்டத்தை வந்து கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டம் போன்ற ஒரு தனியாருடன் இணைந்து செயல்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. இதெல்லாம் வந்து சார்ந்த திட்டங்கள் சார்ந்த பலன்கள். உங்களோட கேள்வி பதில் எப்படிங்க?
கவுன்சிலுக்கு வந்துட்டாங்க மறுபடியும். ஐயா என்னோட பேர் சுதாகருங்க, கோயம்புத்தூர் பக்கம் செம்மநாயக்கம்பாளையம் எங்க ஊர். என்னோட கேள்வி என்னன்னா, இது வந்து பொருளாதார தடைகள் ஒரு பக்கம் இருந்தா கூட அரசியல் தடைகள் தான் பெருமையா பெரும்பாலான திட்டங்களுக்கு வந்து பெருந்தடையா இருக்குங்க. இது வந்து இப்போ இந்த இந்த திட்டத்தை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொன்னா கூட அதனால வந்து அரசியல் ரீதியா பலன் அடைக்கிறதுக்கு வந்து எல்லா கட்சியிலயும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இது வந்து அரசியல் ரீதியா அணுகாம இது வந்து ஒரு இயக்கமா, அல்லது விவசாயிகள் மட்டுமே இல்லாம இப்ப இளைஞர்களெல்லாம் ஒண்ணு சேர்த்தி ஒரு இயக்கமா நடத்துற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு? சொல்ற மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. இளைஞர்கள் நிறைய பேர் அவங்களே வந்து என்ன பாக்குறாங்க, சென்னையில இருந்து வந்து பாக்குறாங்க. அந்த ஜல்லிக்கட்டுக்கு செஞ்ச இளைஞர்கள்லாம் வந்து பார்த்து நாங்கள் இதை முழுமையாக எழுவிட்டுக்கிறோம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க அவங்கெல்லாம் சேர்ந்தால் அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண முடியும், இளைஞர்கள்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும், மூமெண்ட்டாக கொண்டு வரலாம். பட் செயல்பாட்டுக்கு வரும்போது நம்ம செயல்பாடுங்கிறது ஒரு பிளான் பண்ணி நம்ம செய்யணும் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நாம் என்ன போட முடியும்? ஃபாரின் இருக்கவங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் ஷேர்ஸ் வாங்குறதோ மற்றவங்களுக்கு தூண்டு மற்றவங்களுக்கு சொல்லி ஷேர்ஸ் வாங்குறதோ பெரிய காரியமே இருக்காது. இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு நாம் வந்து அது நாம் செய்யும்போது பிரைவேட் இன்வெஸ்டர் பெரிய இன்வெஸ்டரும் வந்துடுறாங்க, வந்துடுறதை என்கிட்ட சொல்கிறாங்க. பட் நம்ம ஆய்வே செய்யாமல் அவங்க பிரைவேட் இன்வெஸ்டர் வரமாட்டாங்க இல்லைங்களா? இப்போ நாம் வந்து நாம் செய்கிறோம்னு ஆரம்பித்தோம்னா பிரைவேட் இன்வெஸ்டர் வந்துடுவாங்க. அப்படின்னா தான் நம்ம செய்ய முடியும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் படித்த பையங்க நிறைய படித்த பையங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் ரெண்டு உறுப்பு வந்தாங்க மேட்டர் சென்னையில். ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட 5000 பேர் இருக்காங்க, நாங்கள் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்து சொல்லிட்டுப்பாங்க, நான் அவங்களை தேடி போகல. அதே மாதிரி இன்னொரு குரூப்பு வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட 10,000 பேர் இருக்காங்க, அவங்களும் ஜல்லிக்கட்டில் முழுமையாக ஈடுபட்டவங்க வந்து ஈடுபடுறேன்றாங்க. ஏன்னா திட்டத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறாங்க, சந்தேகம்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ஈடுபடுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க நம்ம நல்ல இளைஞர்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க, பண்ண முடியுங்க. இதை வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க, நிறைய இன்வால்வ் பண்ண ஆத்திரப்படுறாங்க. விவசாயத்தை தவிர இந்த இளைஞர்கள், ஏன்னா தண்ணி பிரச்சனை நிறைய எல்லாருக்கும் தானே, அதனால் வந்து சேர்றதுக்கு ரெடியாக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் அவங்க நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி இப்போ தான் ரெண்டு மாதத்துக்குள்ள அவங்களாம் வந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நல்லது. ஏன்னா பிரச்சனை அதிகமாகும் போது அவங்களும் நினைக்கிறாங்க வர்றாங்க. சரிங்களா? சரிங்க, நன்றிங்க. இது வந்து இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இது, ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஒரே திட்டம் நமக்கு கையில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். தமிழகத்தினுடைய நீர்த்தேக்கத்தை, நீராதார பிரச்சனையை வந்து நீண்ட காலத்தை தொலைநோக்கு வழியில் சரி பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு நமக்கு சரியான திட்டம். இப்போ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களில் வந்து இந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது வந்து மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு மாற்று சிந்தனையாக இதுதான் நமக்கு கையில் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கடுமையான உங்களுடைய குழுவினுடைய உழைப்பினால ஒவ்வொரு பல்வேறு மாநிலங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, முக்கியமானவர்கள் எல்லாரையும் சந்திச்சு இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய ஒரு வேலையை ஓரளவுக்கு எல்லாரையும் புரிதலை உண்டாக்கிட்டீங்க. இப்போ தமிழர்கள் வந்து இது ஒரு இது வந்து ஒரு தமிழகத்திற்கான ஒரு இதுவாக வந்து இது இந்த சூழ்நிலையில இது வந்து நாம வந்து ஒரு ஒரு நண்பர் யாரோ சொன்ன மாதிரி இது ஒரு இயக்கமா மாறி வந்து ஒவ்வொருவரும் இதுல வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் வர்றதும் அரசாங்கம் அதை தேவையான அளவுக்கு அவர்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி இது ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் கேட்கறதும் ஒரு இருந்துச்சுன்னா இது ஒரு மக்கள் இயக்கமா வந்து ஒரு அவங்களுடைய கொண்டு வரணும். நீங்க சொல்றது அது ஒரு முக்கியமானதுதான், அது ஒன்றும் மாற்று. இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் படித்தவங்க, மற்ற படிப்பு படித்தவங்க, ஏன்னா வேலை வாய்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க 80 லட்சம் பேர் எழுதி வச்சுருக்காங்க. 1.5 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும்போது அப்போ அது ஒரு பெரிய வரப்பிரசாதங்கள வேலை வாய்ப்புக்கே நமக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இதில் தான் வரப்போகுது. அதனால் அவங்கள நல்லா இன்வால்வ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி இயக்கமாக தான் கொண்டு வரணுங்க. அது ஒன்றும் எல்லாருமே நம்ம சேர்ந்து செய்வோம், நீங்களும் உங்களோட தொடர்புடுத்தவங்களையும் உசிப்பு விடுங்க, எழுப்பி விடுங்க, சேர்ந்து செய்ய சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இது இங்கே நாங்கள் இங்கே வந்து இது ஒரு அமெரிக்காவில் உள்ள வெளியே நம்ம தமிழர்களுக்கு தேவையான அளவுக்கு பரப்புரைகளை பண்ணுறதோ இல்லை வந்து அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ அந்த முயற்சிகள், ஏன்னா இது வந்து இது ஒரு இப்போ உங்களுக்கு இங்கே வந்து இந்த அளவுக்கு இதை பகிர்ந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து இதை புரிந்துக்கிட்டவங்க எல்லாருமே வந்து அதை மேற்கொண்டு பேசுவாங்க, விவாதிப்பாங்க.
ஸ்ரீவித்யாங்க, நான் புதுக்கோட்டையில இருந்து இங்க விஜயநாய பீச்ல இருக்கேன். இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த க்வெஸ்சனோட தான் சாரோட கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆச்சு. அதோட ஆன்சர் எனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஏன்னா எந்த ஸ்டேஜ்ல நீங்க கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் வரணும், அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல இருந்து நம்ம எந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கறது க்வெஸ்சன். கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணி செய்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களே செய்ய விட்டுலாங்க. அப்படி இல்லாத போது நாம் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டும் ஒரு எம்ஓஇ மாதிரி போட்டுக்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு அதாவது அந்த நம்முடைய ஸ்ட்ரென்த்து அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நாங்களே செய்கிறோன்னா அவங்ககிட்ட பெருமிஷன் எம்ஓஇ போட்டுக்கிட்டு நம்மளே செய்திடலாம், அவங்கள்ட்ட சப்போர்ட் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திட்டத்தை நாமளே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட். ஏன்னா ஹைவேஸில் அப்படி தானே பண்ணுறாங்க, பிரைவேட் யூனிவர்ஸில் தான் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோட இணைஞ்சிக்கிட்டு அவங்க தான் செய்கிறாங்க, டோல்கேட் வாங்கி அதே மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு நீங்கள் நீர்வீழ்ச்சியாலே டோல்கேட் வாங்கிக்கலாம். மின்சார உற்பத்தி பண்ணுறீங்க, மின்சாரத்தை கவர்மெண்ட்டுக்கு விலை கொடுத்தா போகிறோம், அதில் பணம் வந்து கொடுப்போம், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததில் பணம் வந்துடும். நாம் முதல் எடுத்தவொடனே கவர்மெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் எம்ஓஇ ரைடர் அது மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதாங்க. நன்றி ஐயா. நீங்க இது சார்ந்து நிறைய தலைவர்களை, அரசியல் தலைவர்களாகட்டும் இல்ல மற்ற இந்த மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான மக்கள் நிறைய பேரை பாத்திருக்கீங்க, நிறைய மாணவர்கள் பாத்திருக்கீங்க. இப்ப வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து இது சார்ந்த இது வந்து என்ன மாதிரியான செயல் திட்டம், அவரோட ஆலோசனை வந்து எப்படி, அதை பத்தி கொஞ்சம் பயன்படுத்த முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி நிறைய தலைவர்கள் பாத்திருக்கேன், இருந்தாலும் கூட அப்துல் கலாம் மேல எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்க மாதிரி எனக்கும் உண்டு. ஆனால் அது ஏடிக்கணும் எல்லாத்தையும் அப்துல் கலாம் பிரசிடெண்ட் அனுப்புறதே ரொம்ப பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மதுரையில் மூன்று இடம் மீட் பண்ணியிருக்கேன் அவர், அதுதான் ஆச்சரியப்படுவாங்க எல்லாருமே. நானும் மட்டும் இல்லை, இந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து இன்ஜினியர் கிருஷ்ணசாமி மற்றவங்களாம் சேர்ந்து மீட் பண்ணியிருக்கோம். மீட் பண்ணி திட்டத்தை கொடுக்கும்போது ஏன்னா அவரை பற்றி ஒரு தனி எனக்கு ஒரு மரியாதை உண்டு, அதனால் அவர் மீட் பண்ணோம். அப்போ திட்டத்தை மொத்த மொதல் கொடுக்கும்போது வாங்கிட்டு போயிட்டார். ரெண்டாவது மீட்டிங்கில் என்ன சொன்னார், சில ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லுங்கன்னார். நாங்கள்லாம் சொன்னோம் இதெல்லாம் இல்லை, கான்ஸ்டபிள் செய்ய முடியுமா மத்திய அரசுன்னு கேட்டார். செய்ய முடியும்னு சொன்னோடனே சரி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அட்வைஸர்கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜெயிச்சுட்டு அட்வைஸ் வாங்கினார், அதையும் வாங்கி கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு முழுமையாக அதுக்குள்ளே பிரசிடெண்ட் ஆகிட்டார். பிரசிடெண்ட் ஆன பிறகு நாங்கள் பலமுறை பார்த்துட்ருக்காங்க, அவர் பல மாநிலத்தில் அவரே கொண்டு போயிருக்கார். என்ன கூட பல நேரம் எங்களோட பேசியிருக்கார், மணிக்கணக்காக பேசுவார், கொஞ்ச நேரம் இல்லை, பிரசிடெண்டாக இருக்கும்போது மணிக்கணக்காக டைம் கொடுப்பார். கொடுத்து பேசி முழுமையாக திட்டத்தை ஆய்வு புரிஞ்சுக்கிட்ட பிறகு பல மாநிலத்துக்கு அவரே, ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, பீகாருக்கு, தமிழ்நாட்டுக்கு, இவ்வளோ பல மாநில இடத்துக்கு கொண்டு போயிருக்கார். அதே மாதிரி கனடாவிலும் அவர் எடுத்து போயிருக்காருங்க திட்டத்தை சொல்லி. கனடாவில் போய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தா இப்படி காமராஜ் பேரை சொல்கிறார், காமராஜ் நல்ல திட்டம் கொடுத்துருக்காரு, தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் கொடுத்துருக்கிறார், நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அங்கே போய் சொல்லியிருக்காரு. அவங்க எங்களோட தொடர்பு கொண்டு தான் அங்கே வந்து பார்த்தது, மேடில் பார்த்தது. அதனால் அவருடைய இன்வால்மெண்ட்டு ஒரு ஏர்னஸ்னஸ் என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் நடக்கலாம். அவர் சொல்லி என்ன பிரசிடென்ட் பிரிமிஷன் தான் நடந்திருக்கும், பிரசிடென்ட் சொல்லதான் செய்யலாம், சஜஸ்ட் தான் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் இந்த அதிகாரம் அமெரிக்கா மாதிரி பிரசிடென்ட் சொன்னவன் நடக்காதுங்க, பிரசிடென்ட் சஜஸ்ட் தான் பண்ணலாம், பிரிமிஷன் தான் செய்ய முடியும், மனுஷன் செய்ய முடியும். அது வந்து செய்யாமல் போயிட்டாங்க, அது அது என்னவோ தெரியல. இப்போ அரசு அந்த பேரில் அவங்க அக்கறை காட்டவே இல்லை, நதிரி இணைப்பு நதிப்புன்னு காலத்தை கெடுத்துட்டாங்க, நதிரிப்பு இன்ன வரையிலும் நடக்கலை, அது வேற. நன்றி நன்றி. அது பல அரிய தகவல்கள் வந்து சொல்றீங்க. இன்னொன்னு வந்து இப்போ ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இயக்கங்கள் ஒரு திட்டத்தை வந்து அதாவது முன்மொழிஞ்சு அது வந்து ஒரு பிராக்டிக்கலா வந்து ஆகிறதுக்கான பல நடைமுறை சிக்கல்களையும் நீங்க சொல்றது மூலமா நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இப்போ மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளோ இல்ல மத்த, ஏன்னா நீங்க பல மத்திய அமைச்சர்களும் சரி இல்ல தமிழக அமைச்சர் முதலமைச்சர் மாதிரி பல பேரை பார்த்து அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்க, மற்ற இந்த மாதிரி அதிகாரிகள் சார்ந்து அதிகாரிகள் மூலமா வந்து எப்படி இருக்கு, அது அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான அடுத்தடுத்த திட்டங்கள், அதை பற்றி சொல்லுங்க. நம்ம அதிகாரிகள் எந்த விதமான சொல்றதுக்கு இல்லைங்க, அவங்க வந்து செய்ய முடிஞ்சா செய்வாங்க. ஆனால் இது லீடர்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட், எப்படியும் அப்துல் கலாம் அவர் அப்படிதான் சொல்றாரு, லீடர்ஷிப் தான் முக்கிய மெயின். அதில் லீடர்ஷிப் செய்யணும்னு சொன்னாக்க அதிகாரிகள் அதில் அக்கறை காட்டுவாங்க.
லீடர்ஷிப் அக்கறைக்காரலாம் அதிகாரம் மட்டும் அக்கறை காட்டி நேரமும் கிடையாது, அக்கறைக்காட்டு நேரமும் கிடையாது. அதுக்கு மேலே அவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்கா எனக்கு தெரியல. அதிகாரியில் குறை சொல்கிறதில்ல சில இங்கிலீஷ் வேணால் புரியாமல் குறுக்க நிற்கலாம் வழியை வேண்டபடி மாதிரி. மற்றபடி அதிகாரிகள் வந்து இடைஞ்சல் பண்ணலை. ஒரு லீடர்ஷிப் தான் வேணும். அப்துல் கலாம் லீடர்ஷிப் வந்துச்சுன்னா காமராஜ் போனவங்க செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னு நிறைய செஞ்சாங்க இல்லைங்களா. அதே மாதிரி நேரு செய்ய நினைச்சாங்க நிறைய செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் நமக்கு இருந்ததுன்னா கட்டாயம் இல்லை, ஒரு மோடி செய்வார்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. அதனால நாங்கள் போகிறோம், திருப்பி போ அவரை விட திருப்பி போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம ஏன் செய்யக்கூடாது? தமிழ்நாட்டில் செய்யலாமே. இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும், இவ்வளோ விவசாயம் செத்த பிறகும், இவ்வளோ தண்ணி பஞ்சு வரும்போது, இவளுக்கு ஒரு செலவு இல்லைன்னு சொன்ன பிறகும், 2000 கோடி நீ செலவிச்சா போதும், மத்திய அரசு உனக்கு கிராண்ட் கொடுப்பான், பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்த பிறகும் செய்யலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் நாம் எல்லாம் சேர்ந்து தான் சொல்லணும். அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நம்ம எல்லாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது செய்யலாம், இல்லைன்னு நாம செய்யறது கிடையாது. ரெண்டு ஒன்று தாங்க இது நடக்கும். ஆமாம், அதாவது நான் என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் கேட்குறேன்னா, இப்போ அதாவது ஒரு ஒரு கல்வி திட்டம் மாதிரியே பாடுறப்போ வந்து அதுக்கான அந்த அந்தந்த அதிகாரிகள், அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரியான எப்படி எப்படி புரியல, நீங்கள் என்ன கேட்குறீங்க? அது ஒரு திட்டத்தை வந்து நம்ம முன்மொழிகிறதுக்கு கவர்மெண்ட் மூலமா, அதுக்கு வந்து அந்த வரைவு வந்து அதுக்கான ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமா வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிச்சு, அவங்க மூலமா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து லீடர்ஷிப்பை சொல்ல வச்சு, அது மாதிரியான முயற்சிகள் பத்தி கேட்டேன் நான். கொண்டு போறாங்க, ஏற்கனவே கொண்டு போயிருக்கோம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம கூட இருக்காங்க, நம்ம டீம்லயுமே இருக்காங்க. என்ன அவங்க எல்லாம் ஆத்திரப்பட்டு செய்யணும். பட் பிரசன்ட் ஆஃபீஸர்ஸ் யாரும் டீமுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க கவர்மெண்ட்ல இருக்க வேலை பார்க்கறனால. பட் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம கூட 2-3 பேர் இருக்காங்க, இந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களாம் முழுமையாக அதை சப்போர்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த இருக்கிற ஐஏஎஸ் பிரசன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ட்ட அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பிரசன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால செயல்படுத்த முடியாது இல்லைங்களா. வந்து அந்த சப்போர்ட் தான் பண்ண முடியும் வழி, அதுக்கு மேலே அவங்களால செயல்படுத்த முடியாது. செயல்படுத்துறதுங்கிறது இன்னைக்கு இருக்க பிடிபிடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா தெரியும் அவருக்கு, திட்டத்தை பற்றி நல்லா தெரியும், சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கம்ன்றது அதிக மந்திரிகள் எடுக்குன்னு சொல்லும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்கன்னு என்னுடைய கணக்கு. மற்றபடி அவங்க மேலே அவங்க அக்கறைப்படுறாங்க, அவ்வளோதோடு நிறுத்திக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க செய்ய முடியறதில்லை, நம்மளும் அதுக்கு மேலே அவங்கள ப்ரெஷர் கொடுத்து செய்ய வைக்க முடியறதில்லை. அப்படி தான் இருக்குது எனக்கு தோணுது. நன்றி நன்றி. சார், தமிழ்நாட்டு அளவுல மட்டும் நம்ம இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதோட பலன்கள் எந்த அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு பெருசா வற்றாத ஜீவநதினு எதுவுமே பெருசா கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அத லெவல்ல மட்டும் பண்ண முடியும்னா, அப்ப அதுக்கான பட்ஜெட் என்ன, அதை நம்ம மட்டும் ஃபோகஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான திட்டம் என்னவா இருக்கும்? நம்ம இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் ஃபோகஸ் பண்ண சொல்றோமா? ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தண்ணி இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு நமக்கு. ஆனால் 2 வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து தண்ணியில் மயந்ததுன்னு தெரியும். பாலாறுலேயும் 30 நாள் தண்ணி போயிருக்குது, வைகிற 40 நாள் தண்ணி போய் கடல போயிடுச்சு. அதாவது வருஷம் தமிழ்நாட்டில் மட்டும் தப்பீடு வழி கணக்குப்படி கொடுத்துருக்காங்க, வருஷம் 177 TMC கடல போகுது. அதாவது வைகை வந்து 6 TMC தான், இந்த வைகை டேம் வந்து கொள்ளளவு 6 TMC தான். ஆனால் 177 TMC இதை போல் எத்தனை விட பாருங்கள், அவ்வளோ கடல போகுது வருஷம் போகுது. சில வருஷம் 200, 300, 400 TMC கடல போகுது. ஆனால் காவேரியில் நம்ம 60 TMC கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் நம்ம நீர்வழிச்சாலையானது எல்லா ஆளுகளும் நினைத்து இந்த தண்ணி எடுக்கிறது. இந்த 177 TMC சொல்கிறோம் பாருங்கள், இந்த தண்ணி எடுத்து தான் நம்ம குடிநீருக்கு விவசாயத்துக்கு உபயோகிக்க முடியும். இதை செய்யும்போது பின்னாடி நம்ம எடுக்கும்போது ஆந்திராவோட நினச்சிக்க முடியும். ஆந்திராவில் ஏராளமான தண்ணி இருக்கு, அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நாம் தமிழ்நாட்டில் நாம் தயாரான செய்யணும். அதுதான் திட்டம் கொடுத்துருக்கோம், அது எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பலன்றது தெளிவாக கொடுத்துருக்கோம் நாங்கள். அது உங்களுக்கு உங்க மெயில் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு விடலாம், வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே சார், அதான் அந்த பட்ஜெட் எவ்வளவுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை டார்கெட் பண்ணலாமேங்கிறது தான் க்வெஸ்சன். அது மட்டும் 50,000 கோடிங்க, தமிழ்நாட்டு மட்டும் 50,000 கோடி, வருமானமும் 6,000 கோடிக்கு மேல வருமானம் வரும்னு கணக்கு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஐயா நான் கடலூர் அதாவது நம்ம டைம் ஆயிடுது, நீங்க அடுத்து 1-2 க்வெஸ்சனுக்குள்ள முடிச்சுக்கிறோம், இன்னொரு நாளைக்கு கண்டி பண்ணுவோம், தப்பு கிடையாது. சொல்லுங்க. நல்லதுங்க, அவசியம் கேட்குற கேள்வி கேட்டுங்க.
நான் சிவா பேசுறேங்க. இங்க அமெரிக்காவில் மேலேல இருக்கேன், சொந்த ஊர் கடலூர் பக்கம். கொஸ்டின் வந்து என்னன்னாங்க, இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, எப்படின்னா பல மட்டத்துல அரசியல்வாதிகளை மீட் பண்ணிருக்கீங்க, பல மட்டத்துல பெரிய ஆளுங்களை மீட் பண்ணி அவங்களோட அதிகாரிகளை மீட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் நல்லது தாங்க. ஆனா நம்ம இந்தியாவுடைய ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா கரப்ஷன் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் எதுன்னா நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து பெரிய $1,000 கொஸ்டின் ரைட்டுங்களா. ஏன்னா இந்த ப்ரோக்ராம வந்து மனப்பூர்வமா தேசத்துக்கு அர்ப்பணிக்கிற வகையில உண்மையாலுமே நல்லா பண்றதுக்கு இந்த அதிகார வர்க்கங்கள், அதாவது அரசியல்ல இருந்து இல்ல மற்ற பணபலம் உள்ளவங்க எல்லாம் வந்து உண்மையாலுமே கை கொடுப்பாங்களா, அதுக்கு அதுக்கான ஏதாவது ஒரு நம்ம இனிஷியேட்டிவ் தேவைங்களா, அதை எப்படி பண்ண முடியும் இல்ல? ஏன்னா நம்ம இதுல இப்ப இந்த தங்க நாற்கரை சாலை திட்டத்திலேயே வந்து நிறைய கரப்ஷன் இருந்ததுதாங்க சரிங்களா. மக்களை வந்து பிச்சைக்காரனா வச்சுதான் ஒவ்வொரு இடத்துலயும் காசு பிடிங்கிட்டு இருக்காங்க, அது வந்து சரியில்லைங்க ரைட்டுங்களா. எப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு தண்ணி வந்து இயற்கை கொடுக்கறது, அது எல்லாருக்கும் சமூக உரிமை உண்டு ரைட்டுங்களா. கேள்வி ஐயாவுக்கு வந்து அவங்க கிளம்பணுங்கிறாங்க, அதனால அந்த ஏதாவது அவங்க சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். கரப்ஷன்ன்றது இல்லாம இல்லைங்க எதுலுமே, ஆனா இன்ஸ்பைட் ஆஃப் இட் தங்க நாற்காலி வந்திருக்கு பாருங்க, அந்த ஒர்க் குவாலிட்டி பாருங்க, பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு நாங்கெல்லாம் அந்த ரோடை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், இந்த ஃபாரின்ல அப்படி இருந்துச்சு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க டோல்கேட் கொடுக்கறதுக்கு நீங்க சொல்றீங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, பீகார் இருந்து டெல்லிக்கு வர்றாரு, பாட்னா இருந்து 1000 கிலோமீட்டர் வந்திருக்கின்றாரு, வந்துட்டு பணம் கொடுத்து தான் வந்தாங்க, இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ரோடு நல்லா இருக்குன்றாரு. அதாவது நீங்க நீர்வழிச்சாலை கொண்டு வரும்போது, நீர்வழிச்சாலையில பொருள் கொண்டு போகும்போது செலவு ரொம்ப குறைஞ்சு போயிடும், 10% தான் செலவாகும். ரோட்ல செலவாகும் 10% செலவுபோது, அப்ப ஏன் அவன் பணம் கொடுக்க மாட்டான், டோல்கேட்ல பணம் கொடுத்து சந்தோஷமா போவான், அவனை பொறுத்தவரை அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மின்சாரம் கொடுத்ததுன்னா அதுக்கு செலவழிச்சுக்கலாம். ஆனா குவாலிட்டி, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம், குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியுங்க, அது ஒன்றும் சிரமமா தெரியல எனக்கு. குவாலிட்டி பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியும், ஏன்னா அந்த திட்டம் வந்து 100 வருஷத்துக்கு இல்ல, பல 100 வருஷத்துக்கு நிக்க வேண்டியன்னு நினைக்கிறேன். எப்படி கரிகால் சோழன் கிட்ட 2000 வருஷமா அந்த அணைக்கட்டு நிக்கிற மாதிரி இந்த திட்டமானது பல வருஷம் நிக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி ப்ராப்ளம் நீங்க சொன்னது, இந்த திட்டமும் நிறைவேற்ற முடியும், நல்லாவே நிறைவேற்ற முடியும், அந்த நம்பிக்கை இருக்குங்க எங்களுக்கு. நன்றிங்க. கடைசி கேள்வியோட நிகழ்ச்சி சொல்லுங்க. சந்தோஷம். வேற யாருக்கும் கேள்வி இருக்குதுன்னா அவங்க கேட்கலாம் கடைசி கேள்வி, இல்லைன்னா நம்ம செய்திக்கலாம். நன்றி நண்பர்களே. வலைத்தமிழ் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா இணைந்து நடத்தும் இந்த ஒரு அருமையான விவசாயம் பேசுவோம் கலந்துரையாடல் வாரந்தோறும் வார வாரம் ஆறாவாரம் என்பது போல பல்வேறு அரிய அறிஞர் பெருமக்களும் கள வேலை செய்து கொண்டிருக்கும் நமது விவசாயிகளும் விவசாய அறிஞர்களும் கலந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் இன்றைய விருந்தினர் சிறப்பு விருந்தினர்களாக திரு ஏசி காமராஜ் ஐயா அவர்கள் மற்றும் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மிக அருமையான ஒரு திட்டத்தை நம்முடைய முன்மொழிந்து அதற்கான அவர்கள் செய்யும் பல்வேறு பணிகள், பல்வேறு அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி குடியரசுத் தலைவர் உட்பட பிரதம முதலமைச்சர் உட்பட அனைவரையும் சந்தித்து இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக பல்வேறு அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சவால்கள் மற்றும் அது தரப்போகும் நம் தீர்வுகள், அது பற்றி மிக அருமையான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ந்தது. அதாவது நதிகள் எப்படின்னா கிட்டத்தட்ட நரம்புகள் மாதிரி, அந்த நரம்புகள் இணைக்கிறப்ப வந்து அது எப்படி ஒரு புது ரத்தத்தை வந்து உடல் முழுக்க பாய்ச்சி ஒரு நல்ல ஒரு பண்ணமோ அது மாதிரியான ஒரு இதுவை வந்து இந்த ஒரு திட்டம். இதை பற்றிய பல அரிய தகவல்கள் நான் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. இத்துடன் நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளின் ஆடியோ பதிவுகள் நம்மளுடைய வலைத்தள ரேடியோவில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 10 மணிக்கு ஒளிபரப்புகிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் யூடியூப் தளத்திலும் போய் YouTube.com/வலைத்தமிழ் போயிட்டு அதுக்கான பதிவுகளையும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற இன்னும் ஒரு அருமையான ஒரு அறிஞருடன் நம்மளுடைய கலந்துரையாடல் தொடரும்.